எடுத்துக்காட்டு 1.21 பாருங்க, மெய் மதிப்பு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 என வரையறுக்கப்பட்டால் அதன் சாத்தியமான மீப்பெரு சார்பகத்தை காண்க. மீப்பெரு சார்பகம்னா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் வேல்யூ தான், அதான் மிக எண். ஓகேவா, இதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ நல்லா நோட் பண்ணிங்க, புக்கை பக்கத்துலேயே வச்சு பார்த்துங்க. ஓகேவா, ஏன்னா அது எல்லாம் எழுதி இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். நான் அப்படியே கான்செப்டை சொல்லி சிம்பிளாக போடுறதெல்லாம் போட்டுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணுனா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இதுக்கு வந்து ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது வர்க்கமூலத்தை நாம் கண்டறிய வேண்டும். ஓகேவா, இப்போ வர்க்கமூலம் ரூட் எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க, ப்ளஸ் வேல்யூக்கு தான் ரூட் எடுக்க முடியும், மைனஸ் வேல்யூக்கு ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 25 ரூட் எடுத்தால் 5. ஏன் 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம், ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், 5 எழுதுவோம். அதே மைனஸ் 25 ரூட் எடுக்க முடியும்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம 5 ஸ்கொயர் வந்தால் தான் ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகும். 25 எப்படி எழுதிங்க, மைனஸ் 5 பெருக்க மைனஸ் 5 தான் எழுத முடியும். மைனஸ் 5 மைனஸ் 5 பெருக்குன்னா மைனஸ் 5 ஸ்கொயர்னு வராது, ஏன்னா மைனஸ் 5 மைனஸ் 5 பெருக்கும்போது மைனஸ் 5 மைனஸ் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, ஈக்குவல் டு 5 தான் வரும். ஓகேவா, ஏன்னா மைனஸ் 5 மைனஸ் 5 பெருக்கும்போதே ப்ளஸ் 25 வரும். மைனஸ் 25 வரணும் அப்படின்னா மைனஸ் 5 பெருக்கல் ப்ளஸ் 5 போடணும். மைனஸ் 5 ப்ளஸ் 5 பெருக்கும்போது மைனஸ் 25 வரும். ஆனால் இதை இப்போ ஒரே நம்பர் இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 இருந்துச்சுன்னா 5 பெருக்கிறதுக்கு பதிலாக 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆனால் மைனஸ் 5 ப்ளஸ் 5 இருக்கும்போது நம்ம ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு எழுத முடியாது, மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுத முடியாது. அதனால் உள்ளுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் அவங்க கான்செப்ட் என்ன போட்டிருப்பாங்கன்னா எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஆனது 0 அல்லது 0 விட பெருசாக இருக்குன்னுட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைன்லேயே இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன மெத்தடில் போடலாம் அப்படின்னா 0 அல்லது 0 விட பெருசாக தான் இருக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0னு வரணும், ஏன்னா 0 அல்லது 0 விட பெருசாக இருக்கணும், 0 அல்லது ப்ளஸ் வேல்யூவாக வரணும் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம 0 வரதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 0 வரதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 2 அப்ளை பண்ணலாம் அல்லது 3 அப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 2 10 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 கொண்டிங்கன்னா 10 10 மைனஸ் 10 0னு வரும். ஓகேவா, அதே 3 அப்ளை பண்ணி பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 15 ப்ளஸ் 6 ப்ளஸ் 9 ப்ளஸ் 6 15 15 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. ஓகேவா, 2 3 அப்ளை பண்ணால் மட்டும்தான் 0னு வரும். அதுக்கு டயக்ராம் எப்படி வருது பாருங்கள், 2 3 அப்ளை பண்ணால் 0 வரும். அதாவது 2க்கும் அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது இந்த சைடு போனால் 2 1 0 மைனஸ் 1 மைனஸ் 2 போகும். ஏன் மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணால் கூட மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறதுனால அதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் வரும். ஓகேவா, மைனஸ் வேல்யூ வரவாது, அதாவது மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணால் கூட நமக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும். இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2லேருந்து 2க்கு அடுத்ததுன்னா 1 1க்கு அடுத்தது 0 அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படியே கன்னியூ ஆகிட்டே போகும், அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறோம். ஓகேவா, இந்த சைடு 3க்கு மேலே ப்ளஸ் இன்ஃபினிட்டியா, ஏன்னா 3 அப்ளை பண்ணவே 0னு வருது. 3க்கு மேலே 4னு அப்ளை பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஐநாங்க 20, அதாவது 16 - 20 ப்ளஸ் 6 16 6 22 22ல் 20 போனால் ப்ளஸ் 2 இருக்கும். ஓகேவா, அப்போ இதுதான் கேப். ஓகேவா, 2லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 2க்கு மேலே எது அப்ளை பண்ணிட்டு போனாலும் நமக்கு ப்ளஸ் வேல்யூ வரும், 3க்கு மேலே எது அப்ளை பண்ணிட்டு போனாலும் ப்ளஸ் வேல்யூ வரும், 2 3 அப்ளை பண்ணால் 0 வரும். இப்போ 3 இடைவெளிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும். ஓகேவா, அடுத்து 2 3 அடுத்தது பார்த்திங்கன்னா 3 இன்ஃபினிட்டியும், இது ஒரு கேப்பு இது ஒரு கேப்பு இது ஒரு கேப் 3 இடைவெளியாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா
மைனஸ் இன்ஃபினிட்டி ஏலேருந்து ரெண்டு வரைக்கும் ஏதேனும் ஒரு புள்ளி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு தெளிவாக, அதாவது நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ரெண்டு வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறது ஒன்று கொடுத்து பார்க்குறோம். ஒன்று கொடுத்து பார்த்திங்கன்னா எப்படி வரும், எக்ஸ் ஸ்கொயர், ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, மைனஸ் அஞ்சு பெருக்கள் ஒன்று அஞ்சு, ப்ளஸ் ஆறு, ஒன்று ஆறும் ஏழு, ஏழில் அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு வரும். ஓகேவா, எக்ஸுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுங்கிறது மிகையன் தான் வருது, ஏன்னா ப்ளஸ் வேல்யூ தானே வருது, அதனால் அதுக்கு பேர் மிகையன். அதே அடுத்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கமா மூணு, ரெண்டு கமா மூணுனா அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் ரெண்டு மூணு அப்ளை பண்ணால் ஜீரோ வரும், ஆனால் ரெண்டுக்கு மூணுக்கு இடைப்பட்ட கேப்பில் நம்ம எதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கணும்ல, அதனால் ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுக்குறேன். இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு கொடுத்தோம்னா அது ஒரு குறையன்னா வரும், ஏன்னு பார்க்க தரலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறா, எக்ஸுக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுக்குறேன், எக்ஸுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு புள்ளி அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு, மைனஸ் அஞ்சையும் ரெண்டு புள்ளி அஞ்சையும் பெருக்கிறேன், அஞ்சையும் ரெண்டு புள்ளி அஞ்சையும், அதாவது மைனஸ் வேல்யூ ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது ப்ளஸ் வேல்யூ, ரெண்டையும் பெருக்குனா பன்னெண்டு புள்ளி அஞ்சு. ஓகேவா, இந்த ப்ளஸ் ஆறு, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ளஸ் வேல்யூ, ஆறும் ஆறே காலம் பண்டே கால் வரும். ஓகேவா, இங்கே ஆனால் பன்னெண்டரை மைனஸில் இருக்குது, பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது, சின்ன நம்பர் ப்ளஸ் ஆகுது, கழித்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மைனஸில் வரும். ஓகேவா, இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் இடைப்பட்ட கேப்பில் எந்த நம்பர் கொடுத்தீங்கனாவோ அது ஒரு குறை என்ன வரும். அதே கேப்பில் அடுத்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா மூணு கமா இன்ஃபினிட்டியா, மூணு கமா இன்ஃபினிட்டி, இதுக்கு வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா மூணுக்கும் அடுத்த நம்பராக கொடுத்து பார்க்கலாம், எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னு கொடுத்து பார்க்குறோம். எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், அப்போ நாலு ஸ்கொயர்னால் பதினாறு, அஞ்சு பெருக்கல் எக்ஸ் ஐநாங்க இருபது ப்ளஸ் ஆறு, பதினாறும் ஆறும் இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டில் இருபது போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு வரும், அது ஒரு மிகையன். ஓகேவா, இப்படி எழுதிக்கிறோம், அதாவது இந்த கேப்பில் மிகையன் வரும், இந்த கேப்லேயும் மிகையன் வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறை என்ன வரும், அதே தான் புக்கில் போட்டிருப்பாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ரெண்டு வரைக்கும் மற்றும் மூணு கமா இன்ஃபினிட்டி, இந்த இடைவெளியில் உள்ள அனைத்து எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒரு மிகையன். ஓகேவா, அதே டைமில் எக்ஸுக்கு ரெண்டோ அல்லது மூணோ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பூஜ்ஜியமாக வரும், இது வந்து ஒரு பூஜ்ஜியமாக வரும். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ரெண்டு, அது என்ன மைனஸ் இன்ஃபினிட்டினா ரெண்டு மைனஸ் வேல்யூ ஆகட்டும் அல்லது ஒன்று ஆகட்டும் அல்லது ரெண்டு வரைக்கும் கொடுக்கும்போது இதோட வேல்யூ எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டுக்கும் அடுத்த நம்பர் எது கொடுத்தாலும் மிகையன், ரெண்டு கொடுத்தோம்னா அது ஜீரோவாக வந்துடும், குறை என்ன வராது ஜீரோ வரும், ஏன்னா ரெண்டு மூணு கொடுத்தா ஜீரோ வரும். அதேமாதிரி இதை மட்டும் நீங்கள் பார்க்க வேணாம், அடுத்து இது மூணு கொடுக்கலாம் அல்லது மூணை விட அடுத்த நம்பர்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம், மூணு கொடுத்தா ஜீரோன்னு வரும், மீதி நம்பர் எல்லாமே மிக என்ன வரும், அதாவது இதில் வந்து மூணுக்கு ஜீரோ அல்லது அடுத்த நம்பர்ஸ் கொடுத்தோமா ப்ளஸ் வேல்யூ, அதேமாதிரி இதில் ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டை விட அடுத்த நம்பர் கொடுத்தோம்னா ப்ளஸ் வேல்யூ தான் வரும். ஓகேவா, அதனால தான் அந்த சவுண்ட் பாடு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறானது இந்த ரெண்டு இடைவெளிக்கும் எப்படி வரும், ஜீரோ வரும் அல்லது ஜீரோ விட பெரிய நம்பராக தான் வரும். அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இதன் மீப்பெரு சார்பகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ரெண்டு வரைக்கும் சேர்ப்பு, மூணுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இதுக்கு என்ன கேப்னா இந்த கேப்பில் இருக்கலாம் அல்லது இந்த கேப்பில் இருக்கலாம், ரெண்டுக்கு மூணுக்கு இடைப்பட்ட கேப் வராது, ரெண்டு மூணு வரலாம், அது வந்து சேர்த்திக்கிறோம்.